இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. என்னடா போனவங்களை இன்னும் காணும்? என்னடா மச்சான் சொல்லவா வேணும், ரெண்டு கேர்ள்ஸ் ஒன்னா ஷாப்பிங் போனாங்கன்னா கடையை மொத்தம் காலி பண்ணிட்டு வரவேணாமா? வெயிட் பண்ணி வருவாங்க. அதுக்கு இல்லடா, டைம் 9 பக்கம் ஆக போகுது, இன்னும் காணுமே. ஸோ ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிரச்சனையா? கேர்ள்ஸ்க்கு துபாயில பிரச்சனையா? அதெல்லாம் கிடையாதுரா. அதுக்கு இல்லடா, இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் காணவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியலல்ல, யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா? அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் போமாதிரி என்னோட ஃபோன் கால்ஸும் அட்டெண்ட் பண்ணாமல் இருந்ததே இல்லை. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என் ஃபோனை அட்டெண்ட் பண்ணுவா? இப்போ நான் 10 times மேலே கால் பண்ணிட்டேன், ஆனால் அவள் அட்டனே பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கடா, வாயன் போய் பார்ப்போம். என்னடா மச்சான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, பூமாரி ரோஸ் ரெண்டு பேரும் பிரேவ் கேர்ள்ஸ், அவங்கள யாராவது சீன்னாலே போதும், சீன்றவன் செத்தான். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா, வாடா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். அட என்னடா நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, சரி வா உன் மனசு ஆறுதல் காகுது, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் வா. என்ன நடந்தது? நானும் பூமாரியும் மால்ல இருந்து வெளியே வந்தோமா, அப்ப ஒரு சின்ன பையன், அக்கா நான் தொலைஞ்சு போயிட்டேன், என் அம்மாவை எங்களுக்கு தேடி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. நானும் பூமாரி அந்த பையன் பார்க்க ரொம்ப பாவமா இருக்கானேன்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனோம். அவளுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாது, எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக யாம் வந்துடுவா. இப்போ எங்கே போனால் என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா, எதுவுமே தெரியல. ரோஸ் அந்த இடம் எதுன்னு உனக்கு தெரியுமா? இல்லை சஞ்சய், அவங்க பூமாரி கடத்திட்டு போன அதிர்ச்சியில் நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ என் மைண்டில் ஃபுல்லாக பூமாரி மட்டும்தான் இருக்கா, எனக்கு எதுவுமே தெரியலடா. சரி சரி, அவங்க ரெண்டு பேரும் பார்க்க எப்படி இருந்தாங்கன்னாவும் சொல்ல. ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப தடி மாடு மாதிரி இருந்தானுங்க. அப்புறம் அவங்க பேசின லாங்குவேஜ் எனக்கு சுத்தமா புரியல. அவங்க துபாய் லாங்குவேஜ் பேசவே இல்ல, இங்கிலீஷும் பேசல, ஏதோ ஒரு மாதிரி லாங்குவேஜ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டானுங்க. கையில ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான், ஒருத்தன் பெரிய கத்தியும் வச்சிருந்தான். என்னது, கத்தி துப்பாக்கியா? ஆமா ஆமா. அப்புறம் அந்த குண்டன்ல ஒரு குண்டை மட்டும் கால் பண்ணி என்னமோ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தான். ஏய் சூர்யா என்னடா இது, துபாய் ரொம்ப சேஃப்டியான ஊர்னு சொன்ன, என்னடா போ மாதிரி என்னடா ஆனா? எனக்கும் எதுவும் தெரியலடா, இங்க இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. பூமாரி எங்க பூமாரி இருக்க? எனக்கு இப்ப உன உடனே பாக்கணும் போல இருக்க பூமாரி. என் மச்சான் வரைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஆகுது கொடுப்போம். இப்பரா அவங்க யாருன்னே தெரியல, நம்ம போலீஸ் கிட்ட போனதை தெரிஞ்சுக்கிட்டானுங்கன்னா பூமாரிக்கு எதையாவது பண்ணிட்டானுங்கன்னா? அதெல்லாம் அவனுங்க ஒன்னும் பண்ண மாட்டானுங்க, நம்ம போலீஸ் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்டா. வாடா பூமாரிக்கு ஏதாவது ஒண்ணு ஆக போதுரா, பிளீஸ்டா வாடா. அவளை எனக்கு இப்ப பார்த்தே ஆகணும்டா மச்சான். நீ வரலனா கூட பரவாயில்ல, நான் போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் தர, தயவு செய்து ரெண்டு பேரும் தள்ளுங்க. இது போலீஸா? இல்ல சஞ்சய், போலீஸ் கிட்ட எல்லாம் வேணாம், வா நம்ம மட்டும் போய் தேடுவோம். இல்ல அதெல்லாம் நான் உங்க பேச்சல நான் கேட்கவே போறது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட தான் போறேன், தயவு செய்து என்ன தள்ளுங்க, என்ன விடுங்க. சஞ்சய்! பூமாரி, பூமாரி! ஹே பூமாரி வந்துட்டியா? பூமாரி உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல, அவங்க ஏதாவது உன பண்ணாங்களா சொல்லு பூமாரி. நான் இருக்க, நான் அவங்களை பாத்துக்கிறேன், என்னாச்சு பூமாரி சொல்லு பூமாரி. ஆமா பூமாரி சொல்லு, அவங்க ஏதாவது உங்ககிட்ட மிஸ்பிகேட் பண்ணாங்களா, உன் செயின் ஏதாவது அத்துட்டு போயிட்டாங்களா, எதா இருந்தாலும் நீ தயங்காம சொல்லு. உன மிரட்டி காசு ஏதாவது புடுங்கினாங்களா எல்லாத்தையும் சொல்லு, நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எதுக்கு இவ சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறா? ஒருவேளை அந்த தடியனுங்க அவன் தலையில அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ மச்சா அவன் மென்டல் ஆயிட்டா போலடா. ஏ பூமாரி என்ன ஆச்சுடி சொல்லுடி. அவ சும்மாவே மென்டல் தான், இல்ல தடையில அடிச்சு வர மென்டல் ஆகுமா? ஏ ரோஸ் இங்க நான் பயந்து போய் பேசிட்டு இருக்கேன், என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? போடு போடு, உன் எமோஷனல நிறுத்து, உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து.
மச்சான் உண்மையிலே மென்டல் ஐட்டம் தான் நினைக்கிறேன். என்னது பிராங்கா? இல்ல இல்ல உனக்கு வர வர கொழுப்பு ஏறி போயிடுச்சு. நான் உனக்கு அதிகமா செல்லம் கொடுக்கறேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு. ஒரு செகண்ட் நான் எப்படி தெரியுமா பயந்துட்டேன். ஏன் பூமாரி, உனக்கு எதுல எல்லாம் பிராங்க் பண்ணணும்ன்ற ஒரு வ்யவஸ்தையே இல்லையா? மணிக்கிறதுக்கு சின்ன வேலையா பார்த்த சின்ன வேலை. கொஞ்சம் லேட்டா நீ வந்திருந்தானா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டே கொடுத்துருப்பேன். பக்கி பிகுமண்ட சரியான லூசா மாறிட்டேன். அவ கூட சேரலனா கூட நான் லூஸ் தான்டா. ஐயோ கடவுளே, ரெண்டு பைத்தியங்களுக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், செல்ல குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் பண்ண பிராங்க் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இல்ல உங்க ஃபீட்பேக் என்னமோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து நான் சஞ்சய் எப்பெல்லாம் பிராங்க் பண்ணலாம்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த பிராங்க் நல்லா வெறித்தனமா செஞ்சு விடுறோம். இருடி இரு, நீ என்னையே செய்றியா இல்ல நான் உன்னையே செய்றேனான்னு பாப்போம். Thank you.